வெல்கம் டு ஆல்யா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஆறு டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அந்த ஆறு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் பிரியாணி செய்யும்போது எப்போவுமே நம்ம நீல வாக்கில் தான் வெங்காயம் கட் பண்ணுவோம் கரெக்டுங்களா ஆனால் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை அப்படியே போட்டு வதக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகும் கொஞ்சம் வெங்காயம் அப்படின்னா ஓகே ரெண்டு கிலோ மூணு கிலோ செய்யும் போதில் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கட் பண்ண வெங்காயத்தை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை உதிரி உதிரியோ ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டபராலையோ இல்லை குக்கர்லேயோ வதக்கும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதக்கி எடுத்துடலாம் இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் குழம்பு செஞ்சால் கூட சரி எந்த வெங்காயம் நீங்கள் வதக்குனாலும் சரி இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ண வெங்காயத்தை கையில் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உதிரி உதிரி ஆக்கிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும் டிப் நம்பர் டூ இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு செய்யும்போது பச்சை மிளகா போடுவோம் கரெக்டுங்களா அப்போது பச்சை மிளகா அதிகமாக போடும்போது குழந்தைங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே காரமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுவாங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பச்சை மிளகாய் வந்து ரொம்ப வாசனைக்கு தான் முக்கியங்க அந்த பச்சை மிளகோடைய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பச்சை மிளகா வேணும் பட் காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் விதையோடு போட்டுட்டு மீதி நாலு அஞ்சுலேருந்து ஆறு எத்தனை பச்சை மிளகா வேணுமோ அந்த கிலோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஆனால் அதில் இருக்க வெதியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெறும் அந்த மேல் தோலை மட்டும் போட்டிங்கன்னா பிரியாணி இது வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் குழந்தைங்க வந்துட்டு அந்த பிரியாணியை சாப்பிடும்போது காரமும் இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப் நம்பர் த்ரீ சில பேருக்கு பிரியாணி அரிசி வந்துட்டு எந்த பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறது அதுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வைக்கிறதுன்றது ரொம்பவே பெரிய கன்ஃபியூஷனுங்க நான் வந்து பிரியாணிக்கு ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுற அரிசி பார்த்திங்கன்னா யூனிட்டி அரிசி இந்த அரிசி வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஓகே ஏன்னா திக்காகவும் இருக்கும் நீளமாகவும் இருக்கும் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணக்கும் நல்லாயிருக்கும் பிரியாணி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து குழையாது சப்போஸ் எனக்கு இந்த அரிசி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் எந்த அரிசி கிடைச்சாலும் ஓகேங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஊற வைக்காதீங்க ஒரு அரிசியை ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஊற வைக்க வேண்டாம் ஊற வைக்காம நீங்க வந்து டபரால பண்ணாலும் பண்ணாலும் அழகு தலை தட்டி அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு அழகு தண்ணி வந்துட்டு விடுங்க நீங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு நீங்க தண்ணி விட்டு அரிசி போடும்போது தண்ணி வந்து அளவு ஊத்திட்டு ஊற வைக்காம அப்படியே வாஷ் பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டு தம்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்ல வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வெந்துடும் சப்போஸ் தம்ல இல்லை நான் குக்கரில் வைக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தம் வந்து விசில் அடங்கினுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக குழையாமல் வரும் நல்லாயிருக்கும் அரிசி டிப் நம்பர் ஃபோர் நம்ம வந்து எப்போவுமே வந்து அரிசியை வந்து சில பேர் ஊற வச்சு வடித்தாலும் சரி இல்லை அப்படியே வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு போட்டாலும் சரி அரிசி வந்து அப்படியே கொட்டிடுவாங்க அப்போ வந்து நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வடிகட்டினாலுமே வந்து அரிசியில் தண்ணி அப்படியே இருக்கும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் பிரியாணி செய்யும்போது ஒரு பெரிய கூடையில் வந்து ஒரு கிளாத் போட்டு அதில் அரிசி போட்டு ஃபுல்லாக தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து டபராவில் செய்யும்போது போடுவாங்க ஆனால் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது நார்மல் வடிகட்டி கூட இல்லைனா கூட பிரச்சனை இல்லை நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ் சாதம் வீட்டுக்கு வடிப்போம்ல அதே ப்ரொசீஜரில் நீங்கள் அரிசியை கழுவிட்டு அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஓரமாக வடித்து விட்டுட்டீங்கன்னா அது ஃபுல்லாக தண்ணி ட்ரைன் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழையாது நீங்கள் ஊற்றுற அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இது அப்படியே போடுறதுனால நம்ம தண்ணி ஊற்றி இதில் இருக்கிற தண்ணியும் வந்து சேர்ந்து அதிகமாகிறதுனால தான் குழையுது நம்ம ஏன்னே குழையுது கரெக்டாக தானே அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து குழம்பிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தண்ணியாக வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி வந்து குழையாமல் இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வந்து குக்கரில் பிரியாணி பண்ணாலும் சரி டபராவில் பிரியாணி பண்ணாலும் சரி அடியில் வந்து சில பேருக்கு எப்பவுமே வந்து பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு நார்மலாக நிறைய பேர் தோசைக்கல் தவா வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தவாலாம் யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே அந்த அனல் தாங்க முடியாமல் அது வந்து அடிப்பிடிச்சுருவாங்க அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் போகிறச்சு இரும்பு தோசைக்கல்னு கேளுங்க இரும்பு தோசைக்கல் வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்குள்ளே தான் வரும் அது வாங்கினா நம்ம ஆள் எப்போவுமே வந்து ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு மட்டும் பண்ண பண்ணும்போது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது அரிசி வந்து அடிப்பிடிக்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு சாதம் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால நம்ம வந்து இந்த தோசைகளை வாங்கிட்டு இரும்பு தோசைக்களை வாங்கி அடியில் வைக்கும்போது அந்த அணலும் சூடும் வந்து நல்லா தாங்கும் தாங்கும் போது நம்மளுக்கு பிரியாணி அந்த பாட்டும் சரி அடிப்பகுதி ஃபுல்லாகவே வந்துட்டு அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு நல்லா சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி கொடுக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம என்னதான் இத்தனை டிப்ஸ் பார்த்தாலுமே ஃபைனலாக நம்ம பிரியாணி செய்ய போகிற பாத்திரம் வந்துட்டு ரொம்பவே கனமாக இருக்கணுங்க எக்ஸாம்பிளுக்கு குக்கர் எப்படி இருக்குது வெயிட்டாக இருக்குது ரொம்ப திக்காக இருக்கா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் டபரா வாங்கணும் நீங்கள் வந்து மெலீஸாக ரொம்ப தின்னாக இருக்கிற டபராவாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஆனாலும் தாங்காது சீக்கிரமாக அடிபிடிச்சிடும் கண்டிப்பாக பிரியாணி வேஸ்ட்டாக போகும் அதனால நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம செய்கிற பாத்திரம் கனமாக இருந்தால் தான் பிரியாணி நல்லா வரும் அதனால் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கிலோ நான் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னா ரெண்டு கிலோ டப்ரா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடையில் அதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நானூறுபாலேருந்து ஐநூறுரூபாக்குள்ளே வரும் அந்த மாதிரி டப்ரா செலக்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா சில பேர் கிட்ட இல்லைனாலுமே அந்த கனமான பாத்திரம் வந்துட்டு அந்த அனலையும் வந்து தாங்கிக்கிட்டு அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு பிரியாணி வந்துட்டு குழையாமல் நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ